ஹலோ கைஸ், வெல்கம் டு போன் ஃபயர் ரெட் வெர்ஷன் ராக்கெட் எடிஷன் பார்ட் த்ரீ. ஸோ இப்போ நம்ம ஜியோனி ரூமுக்கு போகிறோம். ஏன்னா நம்ம தான் ரெட்டை கண் கூட பார்த்துருக்கோம். அதனால தான் அதை பற்றின உண்மைகளை நம்ம ஜியோனிட்ட சொல்லணும். அப்போ தான் அவர் மேற்கொண்டு நடவடிக்கை கிடைப்பார். டைரெக்டாக இப்போ கீழே போயிடலாம். ஜியோனி தான் நம்மளை கூப்பிட்றாரு. இப்போ நம்ம வந்து ரெட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், எப்படி இருப்பான், எந்த பக்கமான வச்சுருப்பா அப்படின்னு. ஸோ நம்ம ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஹரியானா. ஹரியானாவும் ஒரு டாப் ஸ்குவாட் மெம்பர் தான். ஸோ இப்போ நம்ம ரெட்டை பற்றின உண்மைகளாக சொல்லிட்டோம். அவன் சார்மின் நினச்சிருப்பான், என்ன சில போக்கிமான வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். என்ன பிளேனா? பிளேன் இங்கே கேள்விப்பட்டமா இருக்கு. இவனா? ஏ, இவன் ஜிம் லீடரா சார்? இவனுக்கு என்ன இங்கே வேலை? ஓஹோ, ஸோ இவனும் டீம் ரெக்கெட்டுக்காக வேலை பண்ணுறான் போல இருக்கு. எனக்கு இது சரியாகவே தெரியாது. ஸோ இதில் எல்லாமே கெட்டவங்க தான். ஸோ இவங்க ப்ரொஃபஸர் ஓக் பற்றியுமே ஃபியூஜி பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர் ஓக் வந்து யாருக்கு தெரியாமல் ரிசர்ச் பண்ணுறாருமா, ஒரு லேப் கீழே ஒரு பகுதி இருக்காமா, அங்கே வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காராமா, அதுவும் இல்லாமல் என்னென்னமோ பண்ணுறாரம்மா, அது இவங்களுக்கே தெரியாதாம்மா. இவர் எதாச்சும் போகும்போது கண்டுபிடிச்சிட்டாராமா, ஆனால் எப்படி உள்ள போகிறதுன்னு தெரியாததுனால இவர் வெளியே வந்துட்டாராமா. ஸோ அதை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஏதோ பார்க்க நினச்சி ஆராய்ச்சி பண்ணுறாராமா, அது இவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் இவரால் தான் உள்ளே போக முடியாது. எல்லாத்தையுமே ஒரு கண்ணு வச்சுக்கோ பிளேன், எங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி பிளேன் அனுப்பிச்சிடுறாரு. பிளேனும் போயிட்டாரு. இப்போ நம்மளை கூப்பிட்றாரு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு புது மிஷின் இருக்குது. நம்ம பில்லுக்கிட்ட ஒரு டெலிவரி பண்ணணும். அது எங்கே வாங்கணும்னா, சாஃப்ரன் சிட்டி மூலமாக போய் ஒரு ஹவுஸ் இருக்குமாம்மா, அந்த ஹவுஸில் கீழே போய் நம்ம வாங்கிட்டு போகணும். அது என்ன ஹவுஸ்னு தெரில. இப்போ நம்ம மேலே போயிடலாம். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னும் வரப்போகிற வீடியோ எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் கொஞ்சம் ஸ்பீடு சொல்லாடன் ப்ரோ அப்படின்னு. ஸோ அவருக்காக இது பண்ணியிருக்கேன். நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணும் ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம வெளியே போயிட்டோம். ஓ, ரூனி. ரூனிக்கு இப்போதைக்கு வேலை இல்லையம்மா, அவன் அப்புறமேல் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறானம்மா. ஓகே, ரூனி போயிட்டா. என்கிட்ட தேவையில்லாமல் ரெண்டு புக்மான் இருக்கு. ஃபஸ்ட் நான் அதை போய் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஃபயர் ரெட் விளாண்டுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்க ஒரு ஈவி கிடைக்கும், அது பிளே இருக்கு. பட் நம்மளுக்கு கிடைக்குமா இல்லையன்னு தெரியல, போய் பார்க்கலாம். ஓ, ஈவி இருக்கு. எஸ், ஈவி கிடைச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு சாஃப்ரன் சிட்டி இந்த சைடு போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஈவியை ஃபஸ்ட் வச்சுக்கிறேன், அப்போ தான் அது லெவலப் ஆகும். ஓகே, நான் இவரோட பேட்டில் இருட்டுங்க. நான் பெல்ஸ் ப்ரோட் எடுத்துக்கிறேன், எனக்கு வேறு வழி இல்லை. அச்சோச்சோ, யாரை பார்க்கூடாது நினச்சா நான் அவரையே பார்த்துட்டுமே. இவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறேன்னு தெரிலையே. ஓ, காசு கொடுத்து விட்டுருவாரா? இதனால இருக்கே.
ஸோ ஒரு வழியாக நம்ம சாப்ரன் சிட்டி வந்துட்டோம். அந்த வீடு எங்கே இருக்குன்னு வேறு தெரியல. இந்த சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆ, இங்கே தான் இருக்கு. ஓ, ஒரு ட்ரெயினர். அவன் போக்குமான் லெவலப் பண்ண இங்கே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, அவன் போயிட்டான். ஓஹோ, ஸோ இது ஒரு சீக்ரெட் பேஸ் தானா? ராக்கெட் வேர் ஹவுஸ். அங்கே இருக்கிறது வந்து ஆர்ச்சர், அவனும் ஒரு டாப் ஸ்குவாட் மெம்பர் தான். இவனுக்கு இங்கே கிடைக்கிற போக்குமான வச்சு என்னமோ பண்ணுறானுங்க, ஆனால் என்ன பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. நம்மளை ஆர்ச்சர் கூப்பிட்றான். நமக்கான அடுத்த வேலை என்னென்னா, சிட்டில் சிட்டியில் இருக்கிற பில்லை போய் நம்ம காண்டாக்ட் பண்ணணும். அவனுக்கு நம்ம ஒரு பார்சல் தரணும். அந்த பார்சலில் வந்து நம்மளுக்கு மேல் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கிடச்சிருச்சு. இங்கே நிறைய போக்குமான் பேட்டில் வரப்போகுது. நான் சில போக்குமான் ஸ்டீல் பண்ணுவேன், சில போக்குமான் ஸ்டீல் பண்ண மாட்டேன். சில போக்குமான் ஸ்விட்ச் பண்ணி போடுவேன் லெவலப் ஆகிறதுக்கு. சரி, ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஒரு வழியாக எல்லா ட்ரெயினாக பேட்டலும் முடிஞ்சுது. இங்கே நிற்கிறவங்க நம்மால் தான், இவங்க டீ பிரேக் போகிறானாமா, அது வரைக்கும் நம்மளை பார்த்துக்க சொல்கிறான். என்னடா அவன் ட்ரெயினுக்குள்ளே பூந்து போகிறான், இங்கே தான் ஐட்டம் இருக்கு அட்ராக்ட். இங்கேயும் நிறைய ட்ரெயினாக பேட்டல் இருக்கு, ஓகே அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே நான் போய் ஹீல் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே நான் ஹீல் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு மூணு ட்ரெயினை பேட்டல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
முதல்ல சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், சாரி. நான் ரெண்டு போக்கிமான் ஃபேன் கேம் டெவலப் பண்ணுறேன், ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோ வரும், சண்டே சண்டே மட்டும் தான் வீடியோ வரும், சாரி கைஸ். ஓகே, இப்போ லாஸ்ட் ட்ரெயின் பட்டல். ஒரு வழியாக எல்லா ட்ரெயின் பட்டலும் முடிஞ்சது, நம்ம அடுத்த டைம் பில்லோட வீட்டுக்கு போய் அவன் பார்சல் கொடுத்துடலாம். ஓகே கைஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பாய்.